நீங்க அண்ணன் கேட்க கூடாது. காங்கிரஸ் வெல்ல வைக்கணும்னு போய் கர்நாடகாவில் வேலை செஞ்சாங்கல்ல தலைவர்கள், அவங்க கிட்ட கேளுங்க, குறிப்பா முதல்வர்கிட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமில்ல, காங்கிரஸ் அங்க ஆள்ற காங்கிரஸ் அதெல்லாம் வேற, இங்க எங்க மாநிலம் தான் உங்களுக்கு முக்கியம் பாங்க. உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்குல்ல, இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு இதெல்லாம் பேசுற கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா. கர்நாடகான்னு வரும்போது அது இந்திய கட்சியா மாநில கட்சியா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இந்திய கட்சியா இயங்குமா மாநில கட்சியா இயங்குமா? எப்படி இயங்கியிருக்குன்னு பாருங்க. பாரதிய ஜனதா வந்தாலும் காவிரியில் தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவது தான், காங்கிரஸ் வந்தாலும் காவிரியில் தண்ணி இல்லை, காங்கிரஸ் வந்தாலும் அணை கட்டும் தான். ரெண்டு பேர் தேர்தல் அறிக்கையும் 9,000 கோடி ஒதுக்கியிருக்கு மேகதாதுக்கு. தெரிஞ்சானே நீங்கள் போய் ஆதரிச்சிங்க, இப்போ நீங்கள் தான் போய் பேசணும். ஒரே பதில் தான், வாய்ப்பு இல்ல ராஜா, அது உங்க கூட வர்றது வாய்ப்பு இல்ல ராஜா. எங்க அண்ணனுக்கு வந்து பொறுத்து இருந்து பாருங்க, அவர் தோற்றுட்டா இருந்தாலும் சொல்ல முடியுமே ஒழிய யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை எங்கள் அண்ணனுக்கு கிடையாது, புரியுதா? இந்த அரசியலை முதன் முதலாக எனக்கு கற்பித்தது அவர் தான். அவர் பயிற்சி கொடுத்த ஆசிரியர் யாரும் ஓடி பதக்க வேண்டதில்லை, பயிற்சி எடுத்த மாணவன் தான் வெல்றான். பொறுத்திருந்து எங்கள் அண்ணன் பார்க்கணும், இது தோற்று போனது அது பண்ணி போனது இதெல்லாம் பேசக்கூடாது. தோற்று போயிடுச்சுல பேசாமட்டு போங்க, தோற்று தான் போயிடுச்சுல. சித்தாந்தம் எத்தனை ஆண்டுகளாக தமிழ் தேசிய சித்தாந்தம் இருந்திருக்கு, தோற்றுருக்கு சொல்லுங்கள். நான் தோத்தம்ப எல்லா பேரும் என்னை பார்த்து பயப்படுறீங்க, நான் தோத்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்னங்கிற தோத்து போன தத்துவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? எங்கே 200 ஆண்டுகள் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய தத்துவம் இருந்து தோத்து போச்சா? இப்போ தான் வருது, காத்திருந்து பாருங்க. பாசமாக நான் கூப்பிட்றேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பொண்டாட்டி நல்லா மாட்டுக்கறி சமைப்பா, சாப்பிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டுருப்போம். நட்பு வேற, உறவு வேற, அரசியல் கோட்பாடு வேற. திடீர்னு உங்களை வந்து அணுகிற காரணம், இவ்வளவு நாள் உங்களை எதிர்த்து பேசிட்டு இருந்தவரு, நீங்க ஒரு தமிழ் தேச துரோகி, அதாவது தேச துரோகின்னு சொன்னவரு, இப்ப திடீர்னு வந்து பாசத்தை காட்டுறதுக்கான காரணம் என்ன? நான் வளர்கிறேனே மம்மி. 1,000 ரூபா உரிமை தொகையில வந்து நேற்று புதுக்கோட்டையில அரசு பாரதி சொல்றாரு, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது, ஏன் கேட்கலாம் 1,000 ரூபா? 1,000 ரூபாய் உரிமை தொகை இல்ல, நாடேயும் உரிமை நாடு. 1,000 ரூபா கொடுக்கறது வந்து எங்களுக்கு வந்து கௌரவ பிரச்சனை இருக்கும், சில பேர் வாங்காம போவாங்க, அதனால நாங்க வந்து ஃபில்டர் பண்றோங்கிற மாதிரி சொல்றாரு. யார் சொல்றது? அரசு பாரதி, திமுக அமைப்பு செயலர். சில பேர் அவமானமா இல்ல, அடுத்தவங்க எடப்பாடி மனைவி வசதியா இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அதாவது அவமானமா இருக்கும் கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபில்டர் பண்றோம். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீங்க அறிவிக்கும் போது எப்படி சொன்னீங்க, இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டிருந்தால் நாங்கள் வந்து 1,000 ரூபா கொடுக்கிறோம் அப்படின்னு நீங்க நேர்மையான ஒரு தலைவர் ஒரு ஆட்சியாளர்களா இருந்தா நீங்க அப்படி சொல்லியிருக்கணும். குடும்ப தலைவிகளுக்கு 1,000 ரூபா, குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபா அப்படி தான் சொன்னீங்க. எல்லா வாக்கையும் வாங்கிட்டு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது 2.5 ஆண்டு கழிச்சு செப்டம்பரில் கொடுக்க போகிறீங்க, அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே விளம்பரம் பண்ணிட்டீங்க. இப்போ போய் பாருங்கள், பூ கட்டுற மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு அம்மா உட்காந்துருக்கும், பக்கத்தில் முதல் ஒரு படம் இருக்கும், செப்டம்பரில் இருந்து 1,000 ரூபாய். இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும்ல, இந்த விதிகளையெல்லாம் நீங்கள் அப்போ படிச்சிருக்கணும்ல, நீங்கள் மயில் வந்து வச்சுருக்கூடாது, 5 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடாது, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வர மாதிரி சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல? எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த
இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற விவாதம் எப்படியோ அது 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 மாதிரி தான் நான் இதை பார்ப்பேன். அது அவசியமற்றது, அந்த இடம் மிக உணர்வுபூர்வமானது, அதை போய் தொடாமல் விட்டுட்டு போகிறது நல்லது. இது உங்களுடைய சுய தேவைக்கு ஒரு தடவை பேசுறது ஒரு தடவை நிறுத்துறது அந்த மாதிரி தேவையில்லை, அது விட்டுடலாம். ஈழத்தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அது பாரதிய ஜனதா நினைக்குதுன்னா முதல்ல எங்கள் மேலான தடையை நீக்கணும், எங்கள் மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். உலகம் பூரா போய் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு அந்த நாடுகளுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த நாடுகள் எங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்குது. எங்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த நாட்டு இராணுவத்தில் சேர்த்துக்குது, காவல்துறையில் சேர்த்துக்குது, அங்கே அந்த நாட்டில் விளையாட்டுகளில் எங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டுக்கு விளையாடுறாங்க. குறிப்பாக என் தம்பி திருக்குமரன் மகன் வந்து குரு வந்து அயர்லாந்தில் டென்னிஸ் ஆடுறான், அந்த நாட்டுக்கு விளையாண்டு வென்றுட்டான், அந்த நாடு அவனை பாராட்டுது, குரு வாழ்த்துக்கள், எங்கள் நாட்டு கொடியை நீங்கள் உயர தூக்கி பிடிச்சிட்டீங்கன்ட்டு அந்த நாடு அவனுக்கு வாழ்த்து செய்தி சொல்லுது. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. எங்களுக்கு திபெத்தியனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க, உனக்கும் திபெத்தியனுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் எனக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, எனக்கு கொடுக்கணும். நீ நல்லது செய்யணும் அதானே செய்யணும், அதை விட்டு அங்கேவுக்கு வந்துட்டு 13வது சட்ட திருத்தம் அதெல்லாம் வெட்டி பேச்சு பேசக்கூடாது. நீங்கள் உண்மையிலே தமிழர்களுக்கு நல்லது செய்யணும், கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், எங்கள் மீதான தடையை நீக்கணும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் நான் ஈழத் தமிழர்களுக்கு பேசுகிறேன் நல்லது செய்கிறேன்னா அது பிகாஸ் ஆஃப் மீ, எனக்காக தான். அன்பின் பிணைப்பில் வாழ்ந்தவர்கள் எனக்கு தெரியும், பணிச்சுமை தான். 6 மாசமா விடுமுறை கேட்டு தரல, அதுவும் சில அழுத்தங்கள். அவங்க ரொம்ப அறிஞர், நல்ல அறிவாளி, சமூக பற்றுக்கொள்ள கொண்டவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், ரொம்ப துணிவானவர். அதான் இந்த மரணம் வந்து இப்போ காலையிலேருந்து தூக்கி வாரிப்பட்டது, அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அது வந்து என்ன செய்யறனே தெரியலது, ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கிறோ கோலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை தேடிப்பார்னு ஒரு துளி கூட நாங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கல. தமிழக அரசுக்கு இந்த தற்கொலையை வச்சு இதெல்லாம் ஸ்டார்டிங் எடுத்துக்கலாமா? ஒரு டிஐஜி லெவலுக்கு அளவுக்கு வந்த ஒருத்தருக்கே அழுத்தம் இருக்குதுன்னா சாதாரண கீழ்நிலையில் இருக்கிற காவலர்கள் தற்கொலை செய்து வருவதில் அதில் ஒரு பெரிய வியப்பு இருக்க முடியாது. சுமை தான், நாங்கள் சொல்கிறது சுழற்சி முறையில் விடுமுறை விடுங்கன்னு. நீங்கள் விட்டீங்க, ஆனால் அதுக்கான ஊதியத்தை பிடிக்கிறீங்க, அதனால் அவங்க அந்த விடுமுறையை விரும்பலை. சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை விடலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட சுற்றுலா செல்ல அனுப்பலாம். எவ்வளவோ நீங்கள் தெண்டமாக சமாதி கட்டுற காசை மிச்சம் பண்ணாலே இதெல்லாம் சாதிக்க முடியும். ஆமாம், இப்போ நான் இருக்கேன் காவல்துறை உயர் அதிகாரி ஆணையர், நான் சொல்கிறேன் ஆமாம் பணிச்சுமை தான் அப்படின்னு நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு தான் சொல்லுவோம் அப்படி தான் சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அதில் போய் என்ன வியப்பு இருக்கு, பணிச்சுமை தான், எல்லாரும் விடுமுறையில் போயிட்டாங்க. இவருக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து எத்தனை பல பகுதிகளை பார்த்துருக்கிறாரு அவர். அது 6 மாசமா விடுமுறை கேட்குறாரு, அது கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 போலீஸுக்கு மேலே அவர் அவர் கீழே தான் வேலை பார்க்குறாங்க, ஏன்னா அவ்வளோ உயரிய பதவி அவருக்கு, ஆனால் அவருக்கு வந்து விடுமுறை கிடைக்கல அப்படிங்கிறது ஏற்படையா இருக்காரு? கிடைக்கலன்னு தான் சொல்லணும், கிடைக்கலன்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்ட நிதியை இந்திய ஒன்றிய அரசு தரலைங்குது. ஒரு மாநில அரசு இவ்வளோ பெரிய 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கேட்டு நிதி தரலையா? தரலை தானே, அந்த மாதிரி தான் அது தரலை. சாலையில நீங்க பயணிச்சு போனீங்கன்னா அது மாதிரி ஒரு திசை திருப்புற முயற்சி தான் ஒவ்வொன்றும். இப்போ நீங்கள் மணிப்பூர் கலவரம் நீங்கள் அதில் கவனம் செலுத்துறீங்கன்னா காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை பேச வைக்கிறது, அதை பற்றி கருத்து சொல்லுங்கங்கிறது. இப்போ இவங்க செந்தில் பாலாஜி மேலே இருக்க என்ன குற்றச்சாட்டோ அதை தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க அனுமதி கொடுங்கங்கிறாங்க. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த மண்ணில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஆளுநருக்கு கடிதம் கொடுத்தது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர் எடுத்துட்டாரு. அதான் இப்போ இதெல்லாம் வந்து
இப்போ நீங்கள் அந்த பேச்சிலேருந்து இந்த பேச்சுக்கு நம்ம வரோம் பாருங்களா, இப்படி கொடுத்துருக்காங்களே இது என்ன செய்யணும், அப்படி திசை திருப்பி விடுறதுக்கு தான் இது, அதுக்கு தான் இது பயன்படும். எங்களுக்கு ஒரு நிலைப்பாடும் இல்லை, அது நீதிமன்றத்துக்கும் அமலாக்கத்துறைக்கு என்ன நிலைப்பாடோ அதான் எங்கள் நிலைப்பாடு. அதிமுக அதிமுக ஜெயலலிதா கீழே இருக்கும்போது தான் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதை வந்து இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் அவர் திருந்திட்டாருங்கிற மாதிரி நேற்று சொல்கிறாரு. அது அது நாதசே சொல்லிட்டாரா? சும்மா அது அவங்க கலைஞருக்கு ஒரு பராசக்தி மாதிரி, உதயநிதிக்கு ஒரு மாமன்னன் சொல்லி திமுகக்காரங்க சொல்றாங்க. இப்போ மறுபக்கம் வந்து தமிழ்ச்சனன் பாதை எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பட்டியலின சமூக மக்களோட பிரச்சனைகள் பல ஆண்டுகள் கருத்து பேசப்படுதா இந்த சூழலில் நீங்கள் திரைப்படத்தில் வரவே? கலைஞருக்கு ஒரு பராசக்தினா மாரி செல்வராஜுக்கு ஒரு மாமன்னன் தான் சொல்லணுமே ஒழிய, அப்படின்னா எங்கள் ஐயா நடிகர் திலகத்துக்கு ஒரு பராசக்தி, அப்படி உதயநிதிக்கு ஒரு மாமன்னன் சொன்னால் தெரியும். எழுதுனவருக்கு நடித்தவருக்கு ஏன் ஒப்பிடுவீங்க? இங்கே எழுதினவரை சொல்லுங்க, அங்கே எழுதினவருக்கு ஒரு பராசக்தினா இங்கே எழுதின தம்பி மாரி செல்வராஜுக்கு ஒரு மாமன்னன் சொல்லுங்க, அதான் ஏற்படும். பட்டியலின சமூக மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய படங்கள் அடுத்தடுத்து வருது, கடந்த சில ஆண்டுகளாக பேசணும்ல, படத்துலயாவது பேசணும்ல, படத்துலயாவது பேசணும்ல, பேசட்டும். நாங்கள் தினந்தோறும் மக்கள் முன்னாடி மேடையில் பேசுகிறோம், தரையில் பேசுகிறோம், அவங்க திரையில் பேசுகிறாங்க, பேசணும். அவர் கிளறும்போது அவர் கிளறும்போது மாணிக்கமாக வந்துச்சு, நாங்கள் கிளறும்போது குப்பையா வருதா? முத முதல்ல அங்கே கிளறுனது அவர் தான், இது எதுக்கு அவர் பேசுறாரு? எதுக்கு பேசுறாரு? அப்ப தேவர் மகன் வந்தபோது கத்துனது யாரு? பேசாம தம்பி தம்பி விருமாண்டி படத்தை தலைப்பை வைக்க விடாம கெடுத்தது யாரு? சண்டியருங்கிற தலைப்பை, சண்டியர்னு தலைப்பை வைக்க விடாம விருமாண்டின்னு வைக்க வச்சது யாரு? கொம்பன் படத்துக்கு தகராறு பண்ணது யாரு? நான் தான் எதிர்த்து தம்பி கார்த்திக்கும் அந்த முத்தையாவுக்கும் ஆதரவா நின்னேன். அதுக்கு அவர் என்ன 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 பேச்சு பேசினாரு? கொம்பன் படத்துல என்ன வந்துருச்சு? எதையுமே பாக்குறது இல்ல, எது தர இல்ல. கொம்பன் படத்தை 5000 ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சா இல்ல 50 ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சா? 2 ஆண்டுக்கு முன்னாடி வந்த படம் தானே கொம்பன். அப்ப நீங்க கிளறும் போது இதெல்லாம் சும்மா தேவையற்றது. அது வருந்துறேன், இவ்வளவு காலம் கழிச்சு தம்பி பாரஞ்சித் இப்படி கோரிக்கை வைக்க வேண்டிய சூழல் இருக்குதுன்னு வருந்துறேன். 1/2 நூற்றாண்டுக்கு மேல ஆண்டிருக்காங்க, வரும்போதே வாயிலேயே சமூக நீதி பேசினாங்க, இது பெரியாரின் வழித்தடத்தில் வந்தவர்கள் பேசினாங்க, இது வந்து பெரியார் மண் அண்ணா மண்ணு பேசுனாங்க, இதையெல்லாம் பேசாத ஜெயலலிதா திருச்சியில் தலித்தலில் மலையை பொது தொகுதியில் நிற்க வச்சு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குனாங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு தீண்டத்தகாதவர், இந்த மண் வச்சிருக்கிறவரை அவர் வீட்டில் சாப்பிடலை என்னோட உணவுத்துறை அமைச்சராகினாங்க, அவரை மதிக்கல தள்ளி விட்டாங்கன்னொன்னே நான் உட்பட எந்திரிச்சு கும்பிட்ற மாதிரி ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகர் ஆக்குனாங்க. அந்த மாதிரியான செயலை இவங்க செஞ்சாங்களா? அவங்க பேசலை. இவ்வளோக்கு ஒரு பிராமண பெண் நீங்கள் யார்கிட்ட சமூக நீதியை எதிர்த்து பேச வாங்கணும்னு நினச்சிங்களோ அவங்க அதை செஞ்சாங்க, நீங்கள் செஞ்சீங்கள சொல்லுங்கள். இப்போ எங்கள் அண்ணன் ஆராசாவை அதே பெரம்பலூரில் பொதுத்தொகுதியில் நிறுத்த நீங்கள் தயாராகிறீங்களா? ஒரு தமிழனை, ஒரு திறமையான தமிழனை பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதி பொதுத்தொகுதி ஆயிடுச்சுனோடனே நீலகிரிக்கு ஏன் அனுப்புனீங்க? அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா அது சமூக நீதி. அங்கே செல்வாக்கு இருக்குது, அவர் ஊர் ஏற்கனவே வென்றிருக்கிறாரு, அங்கே மக்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. ஒரு தமிழன் தமிழனை நிறுத்திருக்கலாம்ல, எதுக்கு நீலகிரிக்கு கொண்டு வந்தீங்க? இப்போ இங்கே நிறுத்துவீங்க, இப்போ இங்கே நிறுத்துவீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க? அந்த நிலைமைக்கு வந்துட்டதுனால தம்பி ரஞ்சித் பேச வேண்டிய நிலைமை வருது. அது பல தடவை சொல்லிட்டேன், வரணும். தமிழர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அவரும் வந்து களத்தில் நின்று போராடட்டும், வேலை செய்யட்டும், அது ஒன்றும் இல்லை. அதில் உங்களுக்கு ஐயமே வேணாம், நான் எப்பவுமே தனிச்சு தான் போட்டிடுவோம். இப்போ இந்த சுற்று தேர்தலுக்கான முன் தயாரிப்பு, அடுத்த சுற்று வேட்பாளரோடு வருவேன் ஜனவரியிலேருந்து, அது நவம்பரில் வந்துட்டால் நவம்பர்லேருந்து வருவேன். அது உடைப்பந்தான், மத்திய அரசு கொடுத்துட்டா நான் கேட்கணுமா? மத்திய அரசு நீட்டு எழுத சொல்லுது நான் எதிர்க்கிறேன், மத்திய அரசு சொல்லிட்டா நான் கேட்கணுமா? நான் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் இதே சூழலா அமைச்சகம் இதே மத்திய அரசு கொடுக்குமா? மத்திய அரசு கொடுக்குமா? கச்சத்தீவை எடுன்னா அது கொடுத்தது கொடுத்ததான்னு பேசுகிற, கடல் குலையை வைக்கிற, எனக்கு தெரியாத ஏன் அனுமதி கொடுக்குறேன்னு
காட்டுப்பள்ளியில் 6,116 ஏக்கர் எடுத்து அதான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு நாங்கள் போராடுவோம். இதை வச்சா தான் அது அதை இது எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை வைக்க முடியும். அதுக்கு எத்தனை லட்சம் டன் நீங்கள் கற்களை கொண்டாந்து கொட்டுவேன்? 6,117 ஏக்கர் நீ செயற்கையாக ஒரு கடற்கரையில் ஒரு துறைமுகத்தை உருவாக்கணும். நீங்கள் பாவுசி பேரில் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிறதெல்லாம் இயற்கை துறைமுகங்கள், ஆனால் இது செயற்கையாக உருவாக்கணும். அது தண்ட செலவு, நம்ம வந்து இடிக்கணும், அதுக்கு காசு அவங்க கிட்ட தான் எடுக்கணும். சரி, இப்படி எத்தனை போராட்டங்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், செவிலியர்கள், வேளாண் குடிமக்கள், இந்த துப்புரவு தொழிலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் எல்லாரும் போராடும் போது ஏன் நீங்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர்களை அறிக்கை விட்டு இந்த பிரச்சனையில் தலையிட்டு அரசு தீர்வு காணும்னு சொல்லலை. கல்குவாரி உரிமையாளர் வந்த எடுக்கிறவங்களுக்கு மட்டும், மலை அவரோட தான், மலை யாருக்கு சொந்தமானது? அரசுக்கு சொந்தமானதா இல்லை இந்த வெட்டி ஏற்றிக்கிட்டுருக்காங்க இல்லை இவங்களுக்கு சொந்தமானதா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு சொந்தமானது? எனக்கு, உங்களுக்கு, இவருக்கு, இனி வரக்கூடிய பல லட்சக்கணக்கான தலைமுறை தாண்டி அது இயற்கையின் பெரும் கூட அது இயற்கை கொடுத்தது. அதை நீ எப்படி ஒரு முதலாளிக்கு சொத்தாக்குன? அவன் மலையை சுற்றி வேலையை போட்டுக்கிட்டு கம்பி வேலையை போட்டு வெட்டி ஏற்றுவான், நாங்கள் வேடிக்கை பார்த்துருக்கணுமா? அவன் ஏற்றி விற்று தின்ட்டு செத்து போயிடுவான், நாங்கள் எங்கே போகிறது? இப்போ நீங்கள் கையெழுத்து போட்டு எல்லாம் வெட்டி தின்ட்டுருக்காருனா நீ செத்து போயிட்டீங்க, ஜெயலலிதா சேர்த்து அடகம் பண்ணிட்டீங்க, நாங்கள் எங்கே போகிறது? அப்புறம் ஒரு கூட நன்னி 15 ரூபாய்க்கு விற்கிது, ஸ்டாலின் மனைவியோ அல்லது தம்பி உதயநிதி மனைவியோ வாசல் நின்று 15 ரூபாய்க்கு ஒரு குடம் தண்ணி வாங்குவாங்களா? எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் அம்மா வாங்குது, 5 குடம் தண்ணி தேவை. நீ 1,000 ரூபா கொடுக்குற, ஒரு நாளைக்கு 290 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறேன், எங்கே போகிறது? நீ 1,000 ரூபாய் நீ வச்சுக்க தண்ணியை கொடுங்குறோம். அது பொறுப்பற்ற செயல், அது ஆணவமான பதில். அது அதுக்கு வருந்தணும், இனிமேல் இது மாதிரி நடக்காதுன்னு உறுதி தரணும், அதுக்கு ஒரு இழப்பீடை கொடுத்து அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும், கொஞ்சம் பொறுப்பாக இயங்கணும். அதுதான் முக்கியம். அரசு மருத்துவர்கள் அவங்க திறமையற்றவர்கள்லாம் நான் சொல்ல வரல, பொறுப்பானவர்கள். அது கொரோனா நேரத்தில் அவரோட பணியெல்லாம் மகத்தானது. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு இப்படி கை இதான் பண்ணேன், அந்த நேரத்தில் மருத்துவர்களே இல்லை, செவிலியர்கள் தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கங்கிறாங்க. அதனால் சரியான கவனிப்பு இல்லாமல் தான் கையை இழக்க வேண்டியது வந்துட்டது, அதை ஒத்துக்கணும். ஒரு குழந்தை உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சிருச்சு, அந்த அம்மா கோபத்தில் கத்திட்டதுனால நிறைய குழந்தைகள் நிறைய மரணங்கள் மௌனமாகவே முடிஞ்சு போயிடுது. அரசு இதை கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்று நாள் தனியார் மருத்துவமனையை நாடி போயிடுறாங்க. அடித்தட்டு மக்களுக்காக தான் இந்த அரசு மருத்துவமனை இயங்குது, அதை தரப்படுத்தணும், சரியாக இயங்க வைக்கணும், அது அரசின் பொறுப்பு கடமை. பழிவாங்கல் தான். இப்போ ராகுல் மேலே, காங்கிரஸ் கட்சி மேலே, அந்த குடும்பத்து மேலே எனக்கு பெரிய வன்மம் இருக்குது, பகை உணர்வு இருக்குது, அது வேறு. ஆனால் ஜனநாயக படுகொலையாக தான் நான் பார்க்குறேன். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவரை நீங்கள் எப்படி அவரை தகுதி நீக்கம் செய்யலாம்? இது எவ்வளோ பெரிய ஜனநாயக கொடுமை, கொலைன்னு பாருங்க. அருண்ஜேட்லி வந்து 1.5 லட்சம் வாக்கில் மக்கள் தோக்கடிக்கிறாங்க, மக்கள்கிட்ட இருக்க அதிகாரம், அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவரை மாநிலங்களை உறுப்பினராக்கி நிதியமைச்சராக்குறீங்க. இப்போ மக்களுடைய அதிகாரத்தை கொலை செய்கிறீங்க, ஜனநாயக படுகொலை செய்கிறீங்க. மக்கள் ராகுல் காந்தியை தேர்வு பண்ணுறாங்க, அவரை தகுதி நீக்கம் செய்கிறீங்க. இது எப்படி? நாளைக்கு உங்களை செய்யலாம், என்னையே செய்யலாம், அவரதுக்கு தேர்தல் நடத்துகிறீங்க, நீதிமன்றத்தின் மூலமாக நியமிச்சிட்டு போக வேண்டியதானே? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். குஜராத் நீதிமன்றத்தில் போய் ராகுல் காந்திக்கு நீதி கிடைக்கும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஜனநாயகமா முடிவெடுத்து சர்வாதிகாரமா செயல்படுத்தாத எந்த இயக்கமும் உலக வரலாற்றில் வென்றதில்ல. அறிவுபூர்வமா இதை சிந்திச்சு சர்வாதிகாரமாக செயல்பட, உணர்வுபூர்வமாக செயலாக்கம் பண்ணணும். நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற ஒரு நிருபர், இவரை போடுங்க, இவரை வைங்க, இவரை சிஓவை வைங்க அப்படின்னா உங்கள் உரிமையாளர் ஏற்பாரா சொல்ல ஏற்க மாட்டார். கட்சியை வழி நடத்துறது நான், நீ இவரை போட்டால் தான் நான் வேலை செய்வேன்னா
இன்னும் 10 பேர் இவரை போட்டால் தான் வேலை செய்வார்னா கட்சி எப்படி நடத்துவீங்க? இது உங்களுக்கு அவசியமற்றது, இது என்னோட வேலை. அதனால் ஆளாளுக்கு இங்கே வந்து இது பண்ண முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், 1000 பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும், 60 பேர் பயணிக்கிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். எல்லாருக்கும் ஓட்ட தெரியும்னு ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பினா எங்கேயாவது விழுந்து எல்லோரும் சாக வேண்டியதான். இஷ்டம் இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா போகலாம். இது ஜனநாயக அமைப்பு தான், ஜனநாயக அமைப்பு தான். ஆனால் ஜனநாயகமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தாத எந்த இயக்கமும் வென்றதில்லை. இதுதான் உலக வரலாறு, அதை தான் நாங்களும் கடைபிடிக்கிறோம்.